Hi, hello friends. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட். ரேஷன் கடை ரிசல்ட் வந்துட்டு எப்பொழுது வர போகிறது, எப்படி வர போகிறது அப்படிங்கற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல முழுமையாக நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு உதவி தகவல் மையத்துல வழியாக நமக்கு வந்துட்டு சில தகவல்கள் வந்து பெறப்பட்டிருக்குங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ரேஷன் கடை ரிசல்ட் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவி பணி நியமன ஆணைகள் ரிசல்ட் எப்பொழுது வழங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் வந்துட்டு ரிசல்ட் வரப்போவதாக தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த உதவி தகவல் ஹெல்ப்லைன், அதாவது அவங்களுக்கு கால் பண்ணும்போது சில அடிப்படை தகவல்களை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வருவது வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மேபி கண்டிப்பாக இந்த தேர்ட் வீக் வரலாம், அல்லது இந்த எண்டுக்குள்ளே எல்லாமே கிடச்சிரும், அதாவது அனைத்து மாவட்டத்திற்குமே ரிசல்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த ரேஷன் கடை தேர்வாளருக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1250 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பதவி உயர்வு ப்ரமோஷன் வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 1250 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிஸும் வந்துட்டு அவங்க ப்ராசஸிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் கூட ரிசல்ட் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துட்டு அனைவரும் பெற இயலும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.